வணக்கம் நண்பர்கள். இன்று நாம் கலர் ப்ளஸில் பார்க்குறது கறிவேப்பிலை பொடிங்க. இந்த பச்சையாக இருக்கக்கூடிய கறிவேப்பிலையை இரண்டு வகையில் நாம் மதிப்பு கூட்டி பொருட்கள் தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணலாங்க. கறிவேப்பிலை பயன்படாத வீடே இல்லை. இது உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. முடிகள் நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கு இது பயன்படுது. இன்றியமையாத சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வகையான கறிவேப்பிலையை அப்படியே நேரடியாக நிழலில் காய வச்சு பவுடராக அரைச்சி அதை அப்படியே பேக் பண்ணி விற்கிறாங்கங்க. இந்த மாதிரி விற்கிறாங்க. இது ஆன்லைனில் விற்கிறாங்க. இதுக்கு ஒரு எஃப்எஸ்ஐஎஸ்ஐ லைசன்ஸ் எடுத்தால் கூட போதுமானதுங்க. இது தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. உணவுப் பொருட்கள் சாதங்கள் தயார் பண்ணுறதுக்கு, இட்லி பொடி தயார் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. மேலும் கருவேப்பிலை பொடி இது வந்து இட்லி தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு, சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கும் பயன்படுறாங்க. ஸோ இரண்டு வகையான பொருட்களை ஒரே மூலப்பொருளால் கருவேப்பிலை இலைகளை பிரித்து காய வச்சு பதப்படுத்தி நீங்கள் நல்லா தரமாக தயார் பண்ணி பேக்கிங் பண்ணி விற்றிங்கன்னா அருமையாக போகுங்க. இது உள்நாடுகள்லையும் விற்கிது, வெளிநாடுகளில் இந்த கருவேப்பிலைலாம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இங்கேருந்து கருவேப்பிலை பொடியாக போதுங்க. அதை தேவையானப்போ எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ கறிவேப்பிலை பொடி, இட்லி பொடி எப்படி தயார் பண்ணுது, சாதப்பொடி என்பதை நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இந்த மாதிரி காய வைத்த கருவேப்பிலைங்க, பச்சையாக பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் காய வச்சுக்கணும். மிளகாய், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், இந்தமாரி பொருட்கள், புளி, பூண்டு எல்லாமே பயன்படுத்துங்க. இது தேவையான அளவில் நீங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இது பல்காக பண்ணும்போது நல்லா தரமாக பண்ணணும். முதல்ல ஈரமில்லாத மிளகு, அதாவது வாணலியில் சிறிதளவு எண்ணெய் விட்டு இதை எல்லாமே வறுத்துக்கணுங்க. ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க. ஈரம் இருந்தால் தான் ஒரு பொருள் மிக சீக்கிரமாக வீணாக போகும். ஸோ இதை கமர்ஷியலாக தயார் பண்ணணுன்னா நல்லா பக்குவமாக பண்ணிங்கன்னா தான் வாங்குகிற கஸ்டமர்கள் தொடர்ந்து உங்களுடைய பொருட்களை வாங்குவாங்க. ஸோ இதோட லைஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் தாங்க. ஸோ அந்தளவு சுத்தமான மூலப்பொருட்கள், தரமான தான் வாங்கி வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. தீ பிடிக்கக்கூடாது. நல்லா வறுத்து ஆற வச்சு பல்வரைசர் மிஷினில் அரைச்சிங்க. மிக்சியில் அரைக்கலாம். மிக்சியில் அரைச்சிங்கன்னா நீங்கள் வீட்டு உபயோகத்துக்கு தான் பண்ண முடியும். கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு மிக்சி இருக்குங்க. அந்த மிக்சி வாங்கி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பல்வரைசர் மிஷின் இருக்குங்க, அங்கே போயிட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி இந்த பொடியை அரைச்சிக்கலாங்க. பெரிய லெவலில் திட்டமிட்டிங்கன்னா பல்வரைசர் மிஷினையும் ஒன்று வாங்கிக்கலாங்க. ஆன்லைனில் விற்கிறாங்க. 10,000 ரூபாயிலேருந்து கிடைக்குது. வேணும்னா அதை கூட வாங்கிக்கலாம். அமேசான்லேயே கிடைக்குது இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து பல்வரைசர் மிஷினோ இல்லை பெரிய மிக்சியிலே போட்டு நீங்கள் உங்களுடைய பொருட்களை நல்லா இட்லி பொடி மாதிரி அரைச்சிக்கணுங்க. இதுவே வெறும் கருவேப்பிலையை காய வச்சு அதை தனியாக பொடி அரைச்சிக்கணுங்க. அதுனால் தேவைன்னா உங்களுக்கு அதை தனியாக பயன்படுத்திக்கலாம். அது தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு தடவுவாங்க. சமையலுக்கு வாசனைக்கு பயன்படுத்துவாங்க. துவையல் அரைக்கும் போது அதை கலந்துக்குவாங்க. இட்லி பொடி வேணால் அதில் கூட கலந்துக்குவாங்கங்க. ஸோ நிறையா வகையில் கறிவேப்பிலை வச்சு நம்ம மதிப்பு கூட்டுற பொருள் செய்யலாங்க. இது தாங்க இட்லி பொடி தோசைக்கு தொட்டுக்கிறது. சாதத்தில் பிசைஞ்சு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ இரண்டு வகையில் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். ஒரு எஃப்எஸ்ஐஸ் லைசன்ஸ் எடுத்துக்கணும். குடிசை தொழிலாகவே செய்யலாங்க. ஒரு 5000 ரூபா முதலீடு இருந்தால் ஆரம்பத்தில் செஞ்சு இந்தமாரி பேக்கெட் போட்டு இது ஒரிஜினல் கருவேப்பிலை பொடிங்க. வெறும் கருவேப்பிலை இலையை காய வச்சு அரைக்கிறது. இது வந்து உள்ளே சாப்பிட்றதுக்கும் பயன்படுது. தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு தடவுறதுக்கும் பயன்படுது. அப்புறம் இட்லி பொடி, தோசை பொடின்னு இருவேறு வகையில் நீங்கள் இந்த தொழிலில் செஞ்சு வருமானம் பார்க்கலாம். இது கூடிய நிறைய பொடிகள் நீங்கள் மூலிகை இலைகளை தயார் பண்ணி மதிப்பு கூட்டியும் வருமானம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இது போன்ற நிறைய தொழில் வாய்ப்புகளை சொல்கிறேன். நன்றி. வணக்கம்.